வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து 10th சயின்ஸ்ல செய்முறைகள் பகுதி தான் பார்த்துட்டு இருக்கோம். செய்முறைகள்ல நம்ம இப்ப பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, வேதியியல் பகுதியில இருக்கக்கூடிய 4வது பரிசோதனையான வெப்ப உமிழ்வினையா அல்லது வெப்ப குழிவினையா அப்படிங்கிற பரிசோதனையை தான் நம்ம பார்க்க போறோம். கொடுக்கப்பட்டுள்ள மாதிரியை கரையும் தன்மையை கொண்டு வெப்பநிலை மாறுவதை கொண்டு இந்த வினையாகப்பட்டது வெப்ப உமிழ்வினையா அல்லது வெப்ப கொள்வினையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். முதல்ல பரிசோதனைக்கு உண்டான நோக்கத்தை நம்ம எழுதிக்கலாம். நோக்கம் போது, கொடுக்கப்பட்டுள்ள உப்பின் கரையும் தன்மையை கொண்டு வெப்ப உமிழ்வினையா அல்லது வெப்ப கொள்வினையா அப்படிங்கிறத நம்ம பரிசோதிச்சு கண்டறிய போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள், முகவை, வெப்பநிலைமானி, கலக்கி, மாதிரிகள். சரிங்களா, இப்போ நம்ம சொன்ன என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இத இரண்டு மாதிரி முகவைகள், முகவைகள்ல வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி பெயரிட்டு எழுதிக்கலாம். ஏ பி அப்படின்னு முகவையில நம்ம எழுதிக்கலாம். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள மாதிரிகள். சரிங்களா, இப்ப நமக்கு இரண்டு மாதிரிகளாகப்பட்டது இருக்கிறது. அடுத்தது நம்ம முகவையில் கலக்குவதற்காக கலக்கி, அடுத்தது வெப்பநிலை மானி. வெப்பநிலை மானி என்பது நமக்கு வெப்பநிலை அறிவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனம். சரியா, இப்போ நம்ம பரிசோதனை எவ்வாறு செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதலில் நாம் என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த வெப்பநிலை மானியை வந்து நம்ம அறை வெப்பநிலை எவ்வளவு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து அட்டவணையில் எழுதி கொள்ள வேண்டும். ஏன்னா முதல்ல அது என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம எழுதிட்டாதான், மாதிரி கரைசலில் வெப்பநிலை மானியை நாம் வைக்கும் பொழுது வெப்பநிலை குறைகிறதா அதிகமாகிறதா என்பதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். உள்ள இருக்கக்கூடிய அந்த மெர்க்குரி பாதரசமாகப்பட்டது, உள்ள இருக்கக்கூடிய ரெட் மார்க், ரெட் லைன் இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு வெப்பநிலையை உணர்த்துவது. இப்போ இந்த வெப்பநிலை மானியில வந்து அறை வெப்பநிலை எவ்வளவு காமிக்கிறதுனா 26 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது நமக்கு இதுல தெரிகிறது. இதை நம்ம என்ன பண்றோம், அட்டவணையில் முதலில் குறித்துக் கொள்ள வேண்டும். இப்ப நம்ம முதல்ல எடுத்துக்கிறது முகவை ஏ. சரியா, முகவை ஏல நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள முதல் மாதிரியை நம்ம என்ன பண்றோம், இதுல ஆட் பண்றோம். அதுக்கு முன்னாடி 50 ml நம்ம நீரை இதுல எடுத்துக்கிறோம். சரியா, 50 ml நீரை நாம இதுல வந்து எடுத்துக்கொண்டு அதில் நம்ம கொடுக்கப்பட்டுள்ள மாதிரியை நம்ம வந்து இதுல சேர்க்கணும். இப்படி நம்ம கொடுக்கப்பட்டுள்ள மாதிரியை இதுல நன்கு சேர்த்துட்டு இந்த கலக்கியின் துணை கொண்டு நம்ம என்ன பண்ணணும், நன்கு கலக்கணும். இப்படி கலக்கும் பொழுது ஒரு 1 நிமிடம் அல்லது 2 நிமிடம் எடுத்துக்கொள்ளும் இந்த மாதிரி என்பது கரைவதற்கு. பாருங்க, இப்பதான் இந்த மாதிரியை நம்ம என்ன பண்றோம், இதை வந்து எடுத்து நன்கு கலக்கிறோம். இது நன்கு கரைந்ததுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும், வெப்பநிலையை இதில் நம்ம வைக்க வேண்டும். வெப்பநிலை மானியை, சாரி, வெப்பநிலை மானியை இதில் வைக்கும் பொழுது நமக்கு வெப்பநிலை வந்து குறைகிறதா அல்லது அதிகரிக்கிறதா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டறியணும். அதுதான் இந்த பரிசோதனை என்பது. பாருங்க, ஒரு 1 or 2 minutes ஆகும் இது முழுவதுமாக கரைவதற்கு. சரிங்களா, இப்படி கரையும் பொழுதே நமக்கு வந்து அந்த கரைசலினுடைய வெப்பநிலை என்பது நம்மால் உணர முடியும் எவ்வாறு இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரியும். இதுல இப்ப வந்து நன்கு கொடுக்கப்பட்ட அந்த உப்பாகப்பட்டது நன்கு கரைந்து விட்டது. சரியா, இப்போ கரைந்ததுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும், இதுல வெப்பமானியை நம்ம வெப்பநிலை மானியாகவே நாம் இதில் செருக வேண்டும். அப்படி நம்ம வைக்கும் பொழுது நமக்கு வெப்பநிலை மாறுபாடு என்பது தெரியும். வெப்பநிலை மானியை நாம் இதுல வைக்கிறோம். இப்போ இந்த கரைசலில் நன்கு கரைந்ததுக்கு பிறகு நம்ம கொடுக்கப்பட்டுள்ள மாதிரியாகப்பட்டது நன்கு கரைந்து விட்டது. கரைந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், வெப்பநிலை மானி இதுல வைக்கிறோம். இங்க பாருங்க, வெப்பநிலை என்பது நன்கு குறைந்து கொண்டே வருகிறது. நமக்கு 26 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு காமிச்சது பாருங்க, நல்லா குறைந்து 26 என்பது குறைந்து கொண்டே வருகிறது. நம்மளும் இது இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு 1 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். அப்பதான் அதனுடைய சரியான வெப்பநிலை என்பது கரெக்டா வந்து ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல நமக்கு அப்படியே நிற்கணும். அதை தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், சரியா நோட் பண்ணிக்கணும். அப்ப 26ல இருந்து
குறைந்து வந்து 16 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது நமக்கு குறைகிறது, சரிங்களா? இப்ப 26 அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்தோம், அந்த 26ல இருந்து குறைந்து 16 டிகிரி செல்சியஸ் ஆக இது மாறுகிறது. அப்போ வெப்பநிலை குறையும் பொழுது இந்த வெப்பமாகப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. வெப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அது வெப்ப கொள்வினை அப்படின்னு எடுத்துக்கிறோம். நம்ம கொடுக்கப்பட்டுள்ள மாதிரியை நம்ம என்ன சொல்றோம், நம்ம தண்ணீரில் கரைத்து வெப்பநிலை மானி இதில் வைக்கும் பொழுது வெப்பநிலை ஆகப்பட்டது குறைகிறது. அப்ப வெப்பமாகப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. வெப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அந்த வினையாகப்பட்டது வெப்ப கொள்வினை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப மாதிரி ஏ கரைசலை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா வெப்ப கொள்வினை அப்படின்னு நம்ம எழுதணும். அடுத்தது அதே போல அந்த நம்ம வெப்பநிலையும் அட்டவணையில் குறித்துக் கொள்ள வேண்டும். இப்ப நம்ம எடுத்துக்க போறது அடுத்தது பீக்கர் பி. பீக்கர் பி யில் அடுத்த மாதிரியே நம்ம என்ன பண்றோம், எடுத்துக்கணும். முதலில் அதுல 50 மில்லி நீரை நாம எடுத்துக்கிறோம். 50 மில்லி நீரை எடுத்துக்கொண்டு கொடுக்கப்பட்டுள்ள மாதிரியை நன்கு இதுல என்ன பண்றோம், எடுத்துட்டு மீண்டும் கலக்கியால நன்கு கலக்குறோம். கலக்கும் பொழுது கரைசலில் அந்த மாதிரி என்பது நன்கு கரைந்துரும், தண்ணீர்ல கரைந்து நமக்கு அந்த கரைசல் என்பது கிடைக்கும். இதில் மீண்டும் என்ன பண்றோம், நம்ம வெப்பநிலை மணி செருகணும். இப்போ நமக்கு வந்து அறை வெப்பநிலை திரும்பும் வரை ஒரு 1 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா இப்ப அறை வெப்பநிலைக்கு திரும்பினா மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும், சரியான ஒரு பதில் என்பது நமக்கு கிடைக்கும். என்ன ரீடிங் என்பது, அது வெப்பம் ஏற்றுக்கொள்கிறதா அல்லது வெப்பத்தை உமிழ்கிறதா, என்ன வினை அப்படிங்கறத நமக்கு தெரியும். இதுல இப்போ கொடுக்கப்பட்ட மாதிரியாகப்பட்டது நன்கு அந்த தண்ணீரில் கரைந்து விட்டது. நமக்கு வெப்பநிலை மானியும் அறை வெப்பநிலைக்கு திரும்பி விட்டது. இப்போ நம்ம இதில் என்ன பண்றோம், மீண்டும் இந்த வெப்பநிலை மானியை செருகிறோம். நன்கு அந்த கரைசலில் நன்கு படும்படி அந்த வெப்பநிலை மானியை வைக்கும் பொழுது வெப்பநிலை என்பது எவ்வாறு மாறுகிறது அப்படின்னு பார்க்கணும். பாருங்க, வைக்கும் பொழுதே மேல நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. வெப்பநிலை மானியில் வெப்பநிலையாகப்பட்டது 26 டிகிரி செல்சியஸ்ல இருந்து நன்கு உயர்ந்து கொண்டே வருகிறது. இதற்கும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணும் போதுதான் என்ன ஆகும், அதனுடைய சரியான வெப்பநிலை என்பது எந்த நிலையில் வந்து அப்படி ஒரு ஒரு ஸ்டேஜ்ல அப்படியே ஸ்டாப் ஆயிடும், உயர்ந்து கொண்டே வருவது அப்போ நிற்கும். அதுதான் நம்ம சரியாக அதை என்ன பண்ணணும், அட்டவணையில் குறித்துக் கொள்ள வேண்டும். 26 டிகிரி செல்சியஸ் என்பது அறை வெப்பநிலை. 26 டிகிரி செல்சியஸ்ல இருந்து நமக்கு வந்து வெப்பநிலை மானியில் இப்பொழுது வெப்பநிலையாகப்பட்டது உயர்ந்து கொண்டே வருகிறது. 26ல இருந்து கிட்டத்தட்ட 38 டிகிரி செல்சியஸ் என்பது உயர்ந்து இருக்கிறது, சரிங்களா? பாருங்க, வெப்பநிலை என்பது உயர்ந்து நமக்கு 38 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது நமக்கு காமிக்குது. அப்ப வெப்பம் அதிகமாகும் பொழுது இந்த வினையாகப்பட்டது வெப்ப உமிழ்வினைங்கிறோம். வெப்பம் வெளியேற்றப்படும் பொழுது அந்த வினையை நம்ம என்ன சொல்றோம், வெப்ப உமிழ்வினை அப்படிங்கிறோம். முதல் கரைசல் நமக்கு கிடைத்தது வெப்ப கொள்வினை, இரண்டாவது கரைசலில் கிடைத்த வினையாகப்பட்டது வெப்ப உமிழ்வினை. நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள மாதிரிகள் என்னன்னு பாருங்க, முதல் மாதிரி என்பது அமோனியம் குளோரைடு, இரண்டாவது மாதிரி சோடியம் ஹைட்ராக்சைடு. இப்போ அட்டவணையில் நம்ம எப்படி எழுதிக்கணும்னா, வரிசை எண் மாதிரி, மாதிரியை சேர்க்கும் முன் நாம் குறித்து கொண்ட ஒரு வெப்பநிலை, சேர்த்த பிறகு நாம் பார்த்த வெப்பநிலை அதிகமாகிறதா குறைகிறதா அப்படிங்கிறது தான் தலைப்பு. முதல்ல கொடுத்த மாதிரி NH4Cl அமோனியம் குளோரைட், இரண்டாவது மாதிரி சோடியம் ஹைட்ராக்சைடு NaOHA அப்படிங்கிறது. நம்ம மாதிரி அறை வெப்பநிலை என்பது என்னன்னு பாருங்க, 26 டிகிரி செல்சியஸ், மாதிரியை சேர்ப்பதற்கு முன், இரண்டாவது மாதிரியை சேர்த்த பின் வெப்பநிலை என்பது முதல் பரிசோதனையில் குறைந்து 16 டிகிரி செல்சியஸ் என்பது நமக்கு கிடைத்த ஒரு நமக்கு அதுக்கு உண்டான விடை ரீடிங் என்பது. அப்ப வெப்பநிலை என்பது குறைகிறது நமக்கு முதல் பரிசோதனையில். இரண்டாவது பரிசோதனையில் 26 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 38 டிகிரி செல்சியஸ் ஆக உயர்கிறது, வெப்பமாகப்பட்டது அதிகரிக்கிறது. அப்ப நம்ம இதுல இருந்து என்ன அறிகிறோம் என்றால், அமோனியம் குளோரைடு மாதிரி கரைசல் என்பது ஒரு வெப்ப கொள்வினையாகும், சோடியம் ஹைட்ராக்சைடு மாதிரி கரைசல் என்பது வெப்ப உமிழ்வினையாகும், சரிங்களா? இதுதான் இந்த பரிசோதனை என்பது. உங்களுக்கும் இதே மாதிரி முழுஆண்டு தேர்வு உங்களுக்கு இப்ப வந்து இப்ப இந்த செய்முறை பகுதி பரிசோதனை வரும்போது இதே போல செய்து நீங்களும் சரியானபடி இதே மாதிரி அட்டவணையெல்லாம் அழகா எழுதி. ஓகேயா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.